ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாடம் தமிழ், தலைப்பு CW எழுதுதல், வகுப்பு 3ஆம் வகுப்பு, பாட எண் 5. மாணவர்களே, நாம் தொடர்ந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி பார்த்து வருகின்றோம். நாம் எழுதியிருக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தும் நாம் முந்தைய வகுப்புகளில் கற்ற பாடங்களின் வினாவிடைகள் ஆகும். ஆகவே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த க்வெஸ்சன் ஆன்சர்லாம் எழுதி முடிக்கிறீங்களோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் புது பாடத்துக்குள்ளார போகலாம். உங்களுக்காக நிறைய புது பாடங்கள் காத்துட்ருக்கு. அதில் நிறைய நல்ல கருத்துகளும் நிறைய பிக்சர்ஸும் அழகாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சீக்கிரமாக இந்த கிளாஸ் ஒர்க்கில் நம்ம முடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட் எடுங்க. இதுதான் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட் இல்லையா? இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இது இருக்கோம், எத்தனை லெசன்ஸ் எழுதியிருக்கோம்? இயற்கையை வணங்குவோம், அழகிய சிற்றூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெசன்ஸை எழுதி முடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், எல்லாருமே பென்சில் எடுத்துட்டிங்களா? பென்சில் எடுத்துக்கோங்க, எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல். பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பர் 1 முடிச்சிட்டோம், 2 முடிச்சிட்டோம், இப்போ 3 எழுத போகிறோம் இல்லையா. அப்போது சீரியல் நம்பர் 3 போட்டுக்கோங்க. லெசன் நம்பர் 5, நண்பனை தேடி. எழுதிட்டிங்களா? எழுதிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கோம், எத்தனை லெசன்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் 16 பேஜஸ் வந்து முடிச்சிருக்கோம், சரிங்களா? ரெண்டு லெசன் 16 பேஜஸ் வருது, ரெண்டு லெசன்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம எழுத போகிறது நியூ லெசன், நண்பனை தேடி அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். பாருங்கள், அழகாக ஸ்கேல் எடுத்து மேலே ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேஜ் நம்பர் 17 போட்டுக்கோங்க. லெசன் நம்பர் 5, நண்பனை தேடி. எழுதிட்டிங்களா? இதுக்கான PDF எல்லாமே உங்களுக்கு பக்கத்து பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நிறுத்தி நிதானமாக அழகாக எழுதுங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து யாரும் எழுத தேவையில்லை. இது எப்படி நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான், நீங்களும் இதே மாதிரி அழகாக எழுதணுன்றதுக்காக தான் இப்படி காட்டுறது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பக்கத்தில் ஃபைல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் அழகாக எழுதுங்க, சரிங்களா? இப்போது இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்கோம், ரோமன் லெட்டர் 1 நினைவுப்படம் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த லெசன்ஸை நம்ம ரெண்டு தலைப்பாக பிரிச்சுருக்கோம், சரிங்களா? இப்போது இந்த ரெண்டு லெசனுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் இருக்கும், 1 மார்க் இருக்கும், மைண்ட் மேப்ஸும் இருக்கும், ஓகேவா? இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 18 ஒரு மைண்ட் மேப் இருக்குது, அடுத்து டிவர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 20 1 மார்க்ஸ் இருக்குது, பொருத்துகவும் நிரப்புகவும் இருக்குது. பேஜ் நம்பர் 21 பாருங்கள், க்வெஸ்சன் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த லெசனில் இந்த பகுதியில் நம்மளுக்கு 3 க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது. 22 இன்றைக்கி நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் எழுத போகிறீங்க? பேஜ் நம்பர் 17 22 வரைக்கும் எழுத போகிறீங்க, சரிங்களா? அழகாக எழுதுங்க, நிறுத்தி நிதானமாக எழுதுங்க. ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ் எழுதி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும், 2 ஃபிங்கர் கேப் விட்டு எழுதணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் 1 ஃபிங்கர் கேப் இருக்கணும். பென்சில் யூஸ் பண்ணி எழுதுங்க, யாரும் பெனில் எழுதாதீங்க. அழகாக எழுதுங்க, ட்ரா பண்ணுறதும் அழகாக ட்ரா பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் இதோடைய தொடர்ச்சி எது எதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.